எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்களை தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்வு வாயிலாக மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் இன்றைய திருப்பாடலை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவரே உமை பின் செல்வோர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் என்ற தலைப்பில் திருப்பாடல் ஒன்றை இன்று நீங்களும் நானும் தியானிக்க நமது திரு அவை நம்மை அன்போடு அழைக்கிறது. இரண்டு வழிகளை பற்றி இந்த திருப்பாடல் நிறைவாய் பேசுகிறது. இந்த திருப்பாடல் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆறு வசனங்களே கொண்டிருக்கிற இந்த திருப்பாடல் முதல் மூன்று வசனங்கள் மிக தெளிவாக நற்பேறு பெற்றவர் யார், நல்வழியில் செல்வோர் யார் என்பதை பற்றி பேசுகிறது. 4-5 இறைவார்த்தைகள் தீய வழியில் செல்வோர் யார், பொல்லார் யார் என்பதை பற்றி பேசுகிறது. 6வது வசனம் மிக தெளிவாக இவர்கள் இருவருக்கும் இறைவன் கொடுக்க இருக்கிற தீர்ப்பு என்ன என்பதை பற்றி பேச இருக்கிறது. இரண்டு வழிகள் என்கிற தலைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருப்பாடல் நம் வாழ்வில் எப்பொழுதும் இரண்டு காரியங்கள் ஒன்றாயிருப்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. ஒன்று, நாம் மிக தெளிவாய் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் பகல் இரவு, வாழ்வு சாவு, ஆசி சாபம் என எல்லாவற்றிலும் இரண்டு இரண்டாக இரு துருவங்களாக எல்லாம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. திருவெளிப்பாடு அதிகாரம் 3 இறைவசனம் 16 நாம் வாசிக்கிறோம். நீ இவ்வாறு குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாததால் வெதுவெதுப்பாய் இருப்பதால் உன்னை என் வாயிலிருந்து கக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது நாம் நன்மையின் பக்கம் நிற்காவிட்டால் நாம் தீமையின் பக்கம் நிற்கிறோம் என்பதுதான் அர்த்தம். நாம் தீமையின் பக்கம் நிற்காவிட்டால் நன்மையின் பக்கம் நிற்கிறோம். ஆனால் இதில் இரண்டிற்கும் நடுவே நாம் சாதாரணமாய் கூட எந்த பக்கமும் சேராமல் கூட இருக்கலாம். ஆனால் தீமையின் பக்கம் சேராமல் இருப்பது நாம் ஏறக்குறைய நன்மையின் பக்கத்தின் சார்ந்து இருப்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதில் மிக அழகாய் நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 9 இறைவசனம் 40 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்படி என்றால் தீமையின் பக்கம், சாவின் பக்கம், இருளின் பக்கம் இல்லாத யாரும் ஒளியின் பக்கம், வாழ்வின் பக்கம், ஆண்டவரின் பக்கம் நிற்கிறார்கள் என்பதை நாம் இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள முடியும். ஆனாலும் பல நேரங்களில் இந்த பக்கமா அந்த பக்கமா என்று தெரியாதல் நடுவே நாம் நின்று கொண்டே இருக்கிற ஒரு மிக அழகான ஒரு காரியத்தில் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் ஆண்டவரை கண்டுகொள்கிறோமா என்று. இன்றைய திருப்பாடலில் முதல் 3 வகைகளில் நாம் பார்க்கிறோம். அவர்கள் தீயோர் கூட்டத்தில் சேரமாட்டார்கள் அப்படின்னா அவங்க நல்லவரோடு இருப்பார்கள். அவர்கள் இகழ்வாரோடு சேரமாட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது அவர்கள் தீமையான காரியங்களை செய்ய மாட்டார்கள் என்பதை மிக தெளிவாய் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் நல்ல காரியம் என்ன, திருச்சட்டத்தில் அவர்கள் மகிழ்ச்சி வருவார்கள், திருச்சட்டத்தை அனுதினமும் அவர்கள் சிந்திப்பார்கள். அப்படி அவர்கள் செய்கிற பொழுது அவர்களுக்கு என்ன கிடைக்கும், அவர்கள் மிக அழகான கனிதருகிற மரமாக அவர்கள் இருப்பார்கள் என்பதை நமக்கு இது சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, நாம் தீமையின் பக்கம் நிற்கிறோமா நன்மையின் பக்கம் நிற்கிறோமா என்ற கேள்விக்கு நடுவே நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், பல நேரங்களில் நாம் தீமையின் பக்கம் நில்லாமல் இருக்கிறோம். சரிதான், ஆனால் நன்மையை, திருச்சட்டத்தை, ஆண்டவரை நினைத்து சிந்தித்து தியானித்து ஆண்டவரில் மகிழ்கிறோமா என்ற ஒரு கேள்வியை இன்றைய திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆம், சரிதான், நான் தீமையின் பக்கம் இல்லாத பொழுது நன்மையின் பக்கம் நிற்கிறேன் என்பது மிகச் சரியானதுதான். ஆனால் இன்னும் அதிகமாய் ஒருபடி அதிகமாய் சென்று ஆண்டவரை பற்றி சிந்தித்தலும் அவரை தியானித்தலும் அவரில் மகிழ்தலும் மிக மிக தேவையாய் இருக்கிறது என்பதை யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 4 இறைவசனம் 17 நாம் வாசிக்கிறோம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாமல் விட்டால் அது பாவம் என்று வாசிக்கிறோம். அப்படி என்றால் நான் நன்மையின் பக்கம் நிற்க எனக்கு தெரியும், ஆனால் நான் நடுவே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்வது, நீ குளிர்ச்சியாகவோ சூடாகவோ இல்லாமல் வெதுவெதுப்பாய் இருக்கிறாய், நான் உன்னை என் வாயிலிருந்து கக்கி விடுவேன் என்று தீமையை ஒதுக்கி நன்மையை இன்னும் அதிகமாய் சிந்தித்து நன்மைக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க இன்றைய திருப்பாடல் நம்மை அழைப்பு விடுக்கிறது என்பதை உணர்ந்து ஆண்டவரில் மகிழ நாம் இந்த நாளில் இன்னும் அதிகமான காரியங்களை எடுத்து செய்வோம். ஜெபிப்போமா.
எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிறவரே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம்மை நாங்கள் அனுதினமும் சிந்தித்து உம்மிலே நாங்கள் மகிழ்ந்திருக்க, தீமையின் பக்கம் இல்லாமல் அதை முழுவதுமாக அறவே வெறுத்து ஒதுக்கி ஆண்டவரே உம்மையே நாங்கள் மரிய மகதலனாமல் போல பற்றிக்கொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன்.